ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்சீனில் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எல்லாம் செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து செவன்த் டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப் டாஸ்க். பைப்புன்னா சாதாரண பைப் இல்லை, நல்லா குண்டாக இருக்குது அந்த பைப்பு. அந்த பைப்பை வந்து நடுவில் ஒரு 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 தூண் மாதிரி வச்சுருக்காங்க, அதோடி உள்ளோடி சொருகி விட்டுருக்காங்க. இந்த பைப்போட ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் நிற்கணும். நம்ம கயிறு இழுக்கிற டாஸ்க் மாதிரி தான், ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நின்றுட்டு ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒருத்தர் இழுக்கணும். யார் இழுத்து இன்னொருத்தவங்களை தள்ளுறாங்களோ அவங்க வின்னர். இதுதான் அந்த டாஸ்க்கு. சரி, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விக்ரமனும் ஏடிக்கையும் விளையாடுறாங்க. அதில் வந்து விக்ரமன் வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் அசீமும் கதிரும் விளையாடுறாங்க. அசீம் பார்த்தீங்கன்னா கதிரை ஒரே எழுதா, ஏன்னா அசீம் வந்து கொஞ்சம் ஹெவி பாடி இல்லையா, கதிர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பார். கதிரை ரொம்ப ஈஸியாக பிடிச்சி தள்ளிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சிதாவும் மைனாவும், ரச்சிதா வந்து மைனாவை ஈஸியாக தோக்கடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைடு எல்லோரும் நல்லா ராகி களி தான் சாப்பிடுவாங்க, ராகி முத்தைன்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டதை வந்து ரச்சிதா ப்ரூவ் பண்ணிட்டாங்க, சூப்பராக மைனா பிடிச்சி தள்ளிட்டாங்க. அப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து அமுதவாணனும் சிவினும். அமுதவாணனும் சிவினும் விளையாடும் போது அமுதவாணன் ஆஸ் யூஷுவல் வின் பண்ணிடுறாரு. அவர் எல்லா டாஸ்க்லேயும் அவர் தான் வின் பண்ணுறாரு. அதே மாதிரி இதுலேயும் ஈஸியாக சிவினை அவர் தோக்கடிச்சிடுறாரு. ஸோ இப்போ அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்னர்ஸ்குள்ள டாஸ்க் நடக்குது. விக்ரமனும் அசீமும் விளையாடுறாங்க, அமுதவாணனும் ரச்சிதாவும் விளையாடுறாங்க. அமுதவாணன் ரச்சிதா விளையாண்டு பார்த்தீங்கன்னா அமுதவாணன் வின் பண்ணிடுறாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் வின் பண்ணுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரமனும் அசீமும் விளையாடும் போது அசீம் வந்து அழகாக வின் பண்ணிடுறாரு. ஸோ இதில் வந்து ஒரு லக்கி சைடு இருக்குது. அந்த சைடில் தான் வந்து அமுதவாணனும் நிற்கணுங்கிறாங்க, அசீமும் நிற்கணுங்கிறாங்க. பட் வந்து அசீம் வந்து விட்டு கொடுத்துடுறாரு அமுதவாணன். கடைசி அமுதவாணனும் அசீமும் விளையாடுறதுக்கு அசீம் வந்து விட்டு கொடுத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்னா, விக்ரமனும் அசீமும் விளையாண்டு விக்ரமன் தோத்து அசீம் ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் விளையாடுங்க, ஏன்னா மழை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல சரியான ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. ஆப்பு வச்சுட்டு தோத்த ரச்சிதாவும் விக்ரமனும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது விக்ரமன் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அசீமுக்கு அடுத்த கேம்னு நினச்சாரு. பார்த்தா தோத்து போனதுலேருந்து விக்ரமனையும் ரச்சிதாவும் விளையாட சொல்லிடுறாங்க. அதில் ரச்சிதா வின் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அசீமும் அமுதவாணனும் விளையாடுறாங்க. அசீம் வந்து சும்மா ஹல்காகவே மாறிடுறாரு, செம்மையாக பிடிச்சி அமுதவாணனை தள்ளி விட்டுறாரு, சூப்பராக வின் பண்ணிடுறாரு. தலைவன் இந்த டாஸ்க்காவது வின் பண்ணதை பார்த்து எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு. அசீம் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாருமே ரொம்ப கேம்ஸை வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு விளையாடுறது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. யார் டிடிஎஃப் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.